அனைவருக்கும் வணக்கம். நான்காம் வகுப்புக்குரிய எண்ணம் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான அறிவியல் பயிற்சி பகுதியில் உள்ள அளவு மூன்று தான் நாம் இனி பார்க்க போகிறோம். நாம் சுவாசிக்கும் காற்று. கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் காற்று தேவைப்படும் செயல்களுக்கு மட்டும் டிக் செய்ய, நான் டிக் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது படிப்பெண் எழுதுவேன். நம்ம பாடபுக்கில் வந்து 94 பக்கம் ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. புவி வெப்பமடைவதால் பனிப்பாறைகள் உருகுதல் மற்றும் கடல் நீர்மட்டம் உயர்தல் ஆகியவை உண்டாகின்றன. பனிப்புகை உருவாக்கத்தினால் காணும் தன்மை குறைகிறது. அமிலமலை இலைகளை சேதப்படுத்தியதால் தாவரங்களின் உற்பத்தி திறன் குறைகிறது. ஓசோன் படலம் பாதிக்கப்படுவதால் மனிதர்களுக்கு தோல் புற்றுநோய் ஏற்படுகிறது. அல்லது காற்று மாசுபாட்டை குறைக்க நீர் தேர்ந்தெடுக்கும் செயல்களுக்கு, சமையல் செய்ய இரண்டாவது பிக்சர், மின்சாரம் தயாரிக்க முதல் பிக்சர், கார்பன் டை ஆக்சைடின் அளவை குறைக்க செகண்ட் பிக்சர், குப்பைகளை அகற்ற ஃபர்ஸ்ட் பிக்சர், அருகில் உள்ள நூலகத்திற்கு செல்ல செகண்ட் பிக்சர். அடுத்தது காற்று மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களை மட்டும் டிக் பண்ணணும். மூச்சுணரல், கண்ணெரிச்சல், இருமல், தொண்டை எரிச்சல். அடுத்தது நானே செய்வேன். சரியான உடைய தேர்ந்தெடுத்து நல்லிடுக. நாம் பேசுவதை பிறர் கேட்க காரணமாக அமைவது காற்று. ரெண்டாவதுக்கு இரண்டு கூற்றுகளும் சரி. காற்று மாசுபாட்டிற்கு காரணமானது எது? இவை அனைத்தும். உலக வெப்பமயமாதலால் ஏற்படும் விளைவு, பனிப்பாறைகள் உருகின்றன. புறதான சின்னங்கள் எதனால் பாதிக்கப்படுகின்றன? அமிலமலை. காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கு நீ எந்த வாகனத்தை பயன்படுத்துவாய்? மிதிவண்டி. காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமான மரங்களை நட வேண்டும். கீழ் காண்பவற்றுள் புதுப்பிக்க இயலாத வளம் எது? பெட்ரோல். மாசு கலந்த காற்றை சுவாசிக்கும் போது நமக்கு ஏற்படும் பாதிப்பு எது? மூச்சுணரல். கீழ் காண்பவற்றுள் சுவாச நோய் எது? காச நோய்.